ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான வர்ண ஆடி ஆஃபர் சேல் கலெக்ஷன்ஸ் தாங்க எஸ்பெஷலி சொல்ல போனால் பிலோ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம இந்த சாரீஸை இன்னைக்கு கொடுக்க போகிறோங்க இது எல்லாமே வந்து ஒன்றரை வார்ப்பில் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீங்க ஸோ ஒன்றரை வார்ப்பு அப்படிங்கும் போது நியர்லி செவன் தௌசண்ட் த்ரெட் கவுண்ட்ஸ் இருக்கக்கூடியது திக்னஸ் வந்து தின்னாக இருக்குங்க ஸோ தின்னாக இருக்குமே தவிர ரொம்ப டிரான்ஸ்பெரண்டாம் இருக்காதுங்க பியூர் சில்க் சாரீஸ் வந்து உங்களுக்கு காட்டன் மாதிரியெல்லாம் ரொம்ப ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்காது திக்னஸ் தின்னாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க இப்போ பார்க்குறதுல பாடி ஆஃப் சேரீ வந்து க்ரீனுங்க பல்லுவன் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா ரெட் அண்டு ராணி பிங்க் வந்து மிக்ஸான ஷேடில் இருக்கும் பாடியில் வரக்கூடிய புட்டா வந்து காப்பர் அண்டு சில்வரில் புட்டா வந்து குட்டி புட்டாவாக இருக்குங்க ரொம்ப பளிச்சுன்னு தெரியாது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் ரீசண்டாக தான் இந்த சாரீஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம் அதாவது ஒன்றரை வாரப்பிலையே வந்து ஆடி ஆஃபர் போட்டிருந்தோம் அதில் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஸேரீ வந்து போயிடுச்சு அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்த சாரி வந்து செகண்ட் பீஸ் இருந்திருக்குங்க ஆனால் அதை நான் நோட் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ அதனால் நீங்கள் அப்போ கேட்கும்போது நான் அந்த ஸேரீ வந்து சோல்டுன்னு சொல்லியிருந்திருப்பேன் ஸோ அதுக்கு ரொம்ப சாரி ஏன்னா நான் தான் வந்து கரெக்டாக நோட் பண்ணலைங்க செகண்ட் பீஸ் அவைலபிள்ங்கிறத நோட் பண்ணாமல் விட்டதுனால நீங்கள் கேட்கும்போது நான் இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பேன் இந்த வீடியோவில் அந்த சேரீயுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேங்க ஸோ அப்போ மிஸ் பண்ணவங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து புக் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கூட இருக்க போகுது ஏன்னா இந்த சாரீஸ் எல்லாம் அப்போ போட்டதை விட இன்னுமே குறைவாக உங்களுக்கு கொடுக்க போறேங்க பல்லுவன் ப்ளவுஸ் வந்து கிரே பாடி ஆஃப் சாரி பார்த்துட்டிங்கன்னா டூயல் டோன் லைட் பிங்க் கலர் ஃபுல்லாகவே காப்பர் கலர் தான் ஒர்க் இருக்குங்க ஸோ இந்த சேரீஸ்க்கு இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸுங்க ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ்லேயே நான் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேங்க ஃபோர் நைன் ஃபைவ் ஜீரோக்கு இந்த சேரீயை நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ஸோ என்னடா இவ்வளோ லெஸ் ப்ரைஸ் கொடுக்குறாங்களே இந்த ஸாரீ வந்து மிக்ஸ் இருக்குமோ அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டவுட் வரலாம் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரணுங்க ஸோ அப்போ டவுட் வருது அப்படின்னா என்ன பண்ணணும் சேரீல இருக்கக்கூடிய த்ரெட் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா ஸோ நான் இந்த வீடியோவில் லாஸ்டில் ஒரு சில ஸாரீஸ் வந்து ரேண்டமாக எடுத்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் நீங்களும் நம்மக்கிட்ட இந்த கலெக்ஷன்ஸில் சேரீ வாங்குறீங்க அப்படின்னா வீட்டில் வந்ததுக்கப்புறம் ஸேரீயை செக் பண்ணி பார்த்துக்கலாம் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து லைட் கிரேல வருது பாடி ஆஃப் சேரீ வந்து ஒரு டூயல் டோன் தாங்க லாவெண்டர் அண்ட் இன்னொரு ஷேடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லைட் ஷேடாகவும் இருக்குது காப்பர் கலர் சரி வருதுங்க நிறைய சேரீஸ் இருக்குதுங்க ஸோ அதனால ஃபஸ்ட்டு நான் சேரீ காட்டிடுறேன் லாஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா த்ரெட் எடுத்து செக் பண்ணி காட்டுறேங்க லைவாவே உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் எல்லா சேரீலையுமே செக் பண்ண முடியாதுங்க ஏன்னா டைம் போயிடும் ஸோ அதனால் லாஸ்ட்ல ஒரு ஒன்று ரெண்டு ஸாரீ மட்டும் செக் பண்ணி காட்டுறேன் இப்போ பார்க்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா டார்க் மெரூனில் இருக்குது பாடி ஆஃப் சேரீ வந்து லெமன் எல்லோவில் வருதுங்க அண்ட் லாஸ்ட் டைம் போடும்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ அதை விட ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் கோச்சுக்காதீங்க ஸோ லாஸ்ட் டைம் நான் போட்டுட்டு செகண்ட் பீஸ் வந்து இருந்தும் இல்லைன்னு சொல்லிட்டேனா ஸோ அதனால் சரி இந்த தடவை அந்த பீஸ் போட்டுட்டு நம்ம இன்னும் கம்மி பண்ணி கொடுத்துர்லாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க இதை டக்குன்னு போடுறேன் ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் பழுவன் ப்ளவுஸ் வந்து வயலட் பாடி ஆஃப் சேரீ பார்த்துட்டிங்கன்னா டார்க் ப்ரவுன் ஸோ இந்த சாரி வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது ஸோ ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த வாட்டர் ஃபினிஷில் அந்த வாட்டரோட லிட்டல் பிட் கம் ஆட் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் வருங்க கம் ஆட் பண்ணுறதுனால சாரிக்கு வந்து பிரச்சனையாகுமோ அல்லது அந்த சாரியை வியர் பண்ணுறதுனால பிரச்சனையாகுமோ அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க ஸோ நம்ம ஆட் பண்ணுறது லிட்டில் பிட் தான் ஸோ எதுக்காகன்னா நம்ம ஷாப்லேயும் சரி அண்ட் வந்து நம்ம திரும்பி திரும்பி ஓப்பன் பண்ணி நிறைய பேருக்கு காட்டுறோம் அப்படின்னா அந்த சேரீ வந்து கொஞ்சம் தொலைபலாக ஆயிடக்கூடாது ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் லிட்டில் பிட் கம் அப்ளை பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஓப்பன் பண்ணி கம்மி பண்ணாலும் அதாவது ஃபோல்டு பண்ணாலும் அது வந்து ரொம்ப வந்து தொலபலான்னு ஆகாமல் ஸோ ஒரு அளவுக்கு இருக்குங்க ஸோ அதனால தான் இப்ப பாக்கக்கூடிய பாடி ஆஃப் சாரி வந்து பெய்ஜுங்க பழுவன் பிளவுஸ பொறுத்த வரைக்கும் மெஜந்தா சாரீஸ் வந்து நான் தாங்க ஓபன் பண்றேன் பண்ணிட்டு அப்படியே வந்து நான் பேசுறதுனால மேபி இடையில வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகலாம் எதுக்காக சொல்றேன்னா அதை தப்பான் மன்னிச்சிருங்க தான் பல்லுவன் ப்ளவு வந்து வயலட்டுங்க ஸோ இந்த சேரீயில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு விதமான புட்டா இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பல்லுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புட்டா பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது மீனா ஒர்க்கில் இருக்குது அதாவது ஒரே புட்டாலே ரெண்டு கலர் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா குட்டி புட்டாஸ் தான் இருக்கும் அதாவது மேலே மட்டும் ப்ளீட்ஸ் எடுக்கிறீங்க ப்ளீட்ஸ் வந்து மேலே நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல புட்டா வந்து பெரிய புட்டா இருக்கும் மற்றபடி கீழே போக போக குட்டி புட்டாஸ் வருதுங்க பாடி ஆஃப் சாரி இங்கு ப்ளூ சாரி பிரைஸ் ஃபோர் நைன் ஃபைவ் ஜீரோ இந்த ஆஃபர் இன்னைக்கு மட்டும்தாங்க பழுவன் பிளவுஸ் வந்து ஒரு பேஸ்டல் ஷேடு பேஸ்டல் கிரேல வருது பாடி ஆஃப் சாரி பாத்தீங்கன்னா லைட் ஆரஞ்ச் இல்லைன்னா டார்க் மேங்கோ எல்லோ நான் மேங்கோ எல்லோ அப்படிங்கிறதே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஷேடு வரக்கூடியது தான் ஸோ இந்த கலர் பொறுத்த வரைக்கும் லைட் ஆரஞ்ச் ஆர் டார்க் மேங்கோ எல்லோ சொல்லாங்க எல்லாமே லைட் வெயிட் சாரி பியூர் சில்க் சாரி ஹேண்ட்லூம் மேடு ஹேண்ட்லூம் மேடு அப்படிங்கிறதுனால கட்டாயம் சின்ன சின்ன ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்குங்க சின்ன சின்னதாக த்ரெட் புல்லிங்ஸ் ஆகட்டும் டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய அந்த புட்டாஸில் லைட்டாக விலகி இருக்கிறது டார்க் கலர் மிக்ஸ் பண்ணும்போது டார்க் கலர் த்ரெட்ஸ் தெரிகிறது எல்லாமே காமனாக ஹேண்ட்லூம்ஸில் வரக்கூடியது தாங்க இப்போ பார்க்குறதுல பல்லுவன் ப்ளவுஸ் வந்து இருக்குது காவி கலரில் வருது பாடி ஆஃப் சரி ப்ளூ கொஞ்சம் டார்க் ப்ளூ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கூட இருக்குங்க நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாடி ஆஃப் சேரீ பார்த்துட்டிங்கன்னா பர்பிள் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து ஒரு லைட் ப்ளூ ஷேடில் வரும் இந்த சேரீ கூட ரீசண்டாக அதாவது லாஸ்ட் டைம் நம்ம போட்ட அப்டேட்டில் ஃபர்ஸ்ட்டு சேரீ வந்து ஒருத்தவங்க புக் பண்ணியிருந்தாங்க செகண்ட் சேரீ கேட்டாங்க இன்னொருத்தவங்க பட் அப்போ தான் நான் இல்லைன்னு சொல்லிவிட்டேன் ஸோ இது டக்குன்னு இப்போ பார்த்தோன்னே ஏன் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸேரீ பர்ச்சேஸ் பண்ணவங்க நம்ம வெப்சைட்டில் இந்த சேரீ இமேஜோடு வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் டக்குனு எனக்கு இந்த சேரீ பார்த்த உடனே ஞாபகம் வந்துருச்சு ஸோ ரிவ்யூஸ் பார்க்குறதுனாலும் நீங்கள் தாராளமாக கூகுள் ரிவ்யூஸ் பார்க்கலாங்க பலதரப்பட்ட ரிவ்யூஸ் இருக்குது இப்போ பார்க்கறதுல பழுவன் ப்ளவுஸ் வந்து நேவி ப்ளூ பாடி ஆஃப் சேரீ பார்த்துட்டீங்கன்னா ஒரு ரிக் ரெட் கலர் தாங்க பட் ஆனால் பிரிக் ரெட் கலரில் இருக்கும் கொஞ்சம் டார்க் டோனாக வரும் டாப் அண்ட் பாட்டமில் சின்னதாக சரி பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கு நீங்க வாங்கியிருக்கக்கூடிய சேரீயில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அதாவது டேமேஜ் இருக்கு ஹேண்ட்லூம் மார்க் இல்லாமல் பெரிய வேறு ஏதாவது டேமேஜஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வந்து எங்களை அப்ரோச் பண்ணலாம் வாட்ஸ்அப் மூலமாக ஸோ அது ஹேண்ட்லூமாக இருக்கா இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக ரிட்டன் அப் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அது ஹேண்ட்லூம் கிடையாது அதை தவிர வெறி வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரிட்டன் அக்செப்ட் பண்ணுவோங்க இப்போ பார்க்கக்கூடியது பாடி ஆஃப் சரி வந்து ஒரு டூயல் டோனு ப்ளூ அண்டு ரெட் மிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து க்ரீம் சப்போஸ் ஸாரீ கலர் பிடிக்கல சாரீ குவாலிட்டி பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம ரிட்டன் அக்செப்ட் பண்ணுறது இல்லைங்க டேமேஜாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ரிட்டன் அக்செப்ட் பண்ணுறோம் இப்போ பார்க்குறதுல ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்டாக ப்ளூ வருது காப்பர் செல்ஃபேட் ப்ளூ பாடி ஆஃப் சேரீ பல்லு வந்து உங்களுக்கு ஒரே கலர் நல்லா ஆரஞ்ச் கலரில் இருக்குதுங்க ஆரஞ்ச் ஷேட் சப்போஸ் ஒரு ஒன் வீக் பிஃபோர் நம்ம போட்ட ஏதாவது ஸாரீயை வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கேட்குறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வீடியோ கால் கூட பார்த்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்றைக்கி வீடியோ பார்க்குறீங்க இன்றைக்கி போட்ட அப்டேட்னா அதை நீங்கள் வீடியோவிலே பார்த்துக்கலாங்க ஒன் வீக் ஆர் ஒன் மந்த் பிஃபோர் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த சாரியை வீடியோ காலில் தாராளமாக பார்த்துக்கலாம் வீடியோ காலில் பார்க்குற ஆப்ஷன் இருக்குங்க பர்ட்டிகுலர் சாரீஸ் நீங்கள் பார்க்கணும் ஒன்று ரெண்டு ஸாரீஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம காட்டுறோங்க எல்லா கலெக்ஷன்ஸும் பார்க்கணும் அப்படின்னா வீடியோ காலில் அது வந்து ரொம்ப கஷ்டங்க இப்போ பார்க்கக்கூடியது ஒரு சிங்கிள் கலர் டூயல் தோணுங்க ஹனி ப்ரௌன் ஹனி ப்ரௌனோட என்ன இருக்குன்னா நார்மல் ப்ரௌன் கலர் வந்து மிக்ஸ் ஆகியிருக்கு நெக்ஸ்ட் சாரி பாடி ஆஃப் சாரி ஒரு அழகான லைட் லாவெண்டர் லாவெண்டர்ல லைட் ஷேடு பழுவன் பிளவுஸ் மெரூன் இது கோலம் டிசைன்ல வரக்கூடியது டாப் அண்ட் பாட்டம் ஜெரி பார்டர் இருக்குங்க இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய சாரீஸ் ப்ரைஸ் ஃபோர் நைன் ஃபைவ் ஜீரோ வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இப்போ பார்க்கக்கூடியதும் இதுக்கு முன்னாடி பார்த்ததுல டிசைன்ஸ் சேம் தாங்க கலருமே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட சேம்னு சொல்லலாம் பட் ஆனால் ஒரு ஸ்லைட் வேரியேஷன் இருக்க தான் செய்யுதுங்க இது வந்து பிளாக்கோட மிக்ஸ் ஆகிருக்கு நல்லா அரக்கு கலரில் இருக்குங்க ஸோ இதில் வந்து அந்த ப்ளவுஸ் பீஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் அதாவது ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இல்லாமல் ஆனால் பாடி இருந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேடாக வரும் அடுத்ததில் பாடி ஆஃப் சாரி கிரே பலூன் ப்ளவுஸ் டார்க் ஸ்கை ப்ளூ பல்லுவன் பிளஸ் வந்து ஸ்கை ப்ளூங்க பாடி ஆஃப் சரி பாத்தீங்கன்னா பிங்க் கலர் இப்போ பார்க்குறதுல பல்லுவன் ப்ளவுஸ் வந்து பீச் பாடி ஆஃப் சாரி பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு க்ரீன் டோன் தாங்க ஆனால் க்ரீனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீன் டிகா க்ரீனில் ரொம்ப லைட் ஷேடு இதில் பாடி ஆஃப் சரி வந்து நல்லா டார்க் கிரேங்க பல்லு வந்து லைட் ப்ளூ இதோடைய ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் வேறு கலரில் வருங்க சேம் பல்லு கலரே ப்ளவுஸ் வராமல் க்ரே ஷேட்லேயே தான் வரும் ஸோ இந்த ரெண்டு க்ரேக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க பாடி ஆஃப் சேரீ க்ரேக்கும் ப்ளவுஸுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது இப்போ பாடி ஆஃப் சாரீ பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேடு பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து டீல் ப்ளூ ஸோ இதுதாங்க லாஸ்ட் சாரீ ஸோ இந்த சாரியவே நான் வந்து த்ரெட் எடுத்து செக் பண்ணி காட்டுறேன் இடையில ஏதாவது ஒரு சாரீ இல்லை ஃபஸ்ட்டாக காட்டின சாரி எடுத்து காட்டுறனாலும் நான் எது வேணாலும் இடையில உங்களுக்கு நான் செக் பண்ணியும் காட்டுறேன் ரெண்டு சாரி உங்களுக்கு செக் பண்ணுறேங்க ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ நான் எப்போவுமே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது பாடி போர்ஷன்லேயும் த்ரெட் எடுத்து செக் பண்ணுங்கள் ப்ளவுஸ் போர்ஷன் எடுத்தும் செக் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இப்போ என்னென்னா பாடியும் ப்ளவுஸும் இப்படி மிக்ஸ் ஆகிருக்கு அதாவது ஜாயின் ஆயிருக்கு இல்லையா இப்போ நான் பாடி பார்ட் செக் பண்ணணும் அப்படின்னா உடனே நான் வந்து இந்த கட் பண்ணணும் எதுக்காக நான் கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்போ தான் அதில் இருக்கிற த்ரெட் எடுக்க முடியும் அதேதான் இங்கே இங்கே ஏன்னா பல்லு போர்ஷனும் ப்ளவுஸ் போர்ஷனும் இப்படி கான்ட்ராஸ்ட்டாக வந்துருச்சு ஸோ அப்போ பாடி போர்ஷன் மட்டும் நான் தனியாக எடுக்கணும்னா நான் ப்ளவுஸ் கட் பண்ணணுங்க சரிங்களா ஸோ ஒரு சாரி வந்து ப்ளவுஸ் கட் பண்ணாமல் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் ஒரு சாரீ ப்ளவுஸ் கட் பண்ணி டெஸ்ட் பண்ணி காட்டுறேங்க ஸோ இது டெஸ்டிங்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கேண்டில் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு நான் கேண்டில் வச்சுக்கிறேங்க லாஸ்ட்டாக வந்து நான் அதை பற்ற வச்சுக்கலாம் எப்பவுமே வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே த்ரெட்ஸ் எடுங்க வார்ப்புங்கிறது இப்படி வெர்டிக்கலாக வர்றதுங்க வெஃப்ட்டுங்கிறது ஹரிசாண்டலுங்க எனக்கு நான் சொல்கிறேன் ஸோ என்னுடைய பொசிஷனுக்கு அதாவது நான் இப்படி நின்றுட்டு இருக்கேங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் நேராக பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த லைன் வந்து வெஃப்டில் வரும் இப்படி வர்றது வந்து வார்ப்பில் வரும் சேரீயுடைய ரொம்ப நீளமாக இருக்கக்கூடிய பகுதி வார்ப்புங்க அகலமாக இருக்கக்கூடிய பகுதி வெஃப்ட்டு ஸோ நான் இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன்னா வெஃப்ட்டு தான் எடுக்க போறேன் ஏன்னா வெஃப்ட் நூல் எடுக்கிறது ஈஸி இங்கேருந்து இருந்து இப்படி ஒரு ஒரு ஈஸியாக வந்து வெஃப்ட் நூல் வந்துடும் ரொம்ப எல்லாம் வேண்டியது இல்லைங்க ஜஸ்ட் கொஞ்சமாக இருந்தால் போதும் நான் இப்போ செக் பண்ணுறது ப்ளவுஸ் போர்ஷனில் வரக்கூடியது தாங்க ஆனால் நீங்கள் செக் பண்ணும்போது பிளவுஸை கட் பண்ணி பாடி பார்ட்டையும் செக் பண்ணி பாருங்க நான் அடுத்த ஒரு சேரீயில் ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட் தீ குச்சியே போதுங்க பட் நம்ம வந்து நிறைய செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து கேண்டில் யூஸ் பண்ணிக்கிறேன் கேண்டில் வச்சு தான் பர்ஃபெக்டாக இருக்கும் எப்படி தீயில வைக்கணும் தீயில வைக்கும்போது இது பாருங்களேன் கண்டினியூஸாக எரியல டக்கு டக்குன்னு எரிஞ்சு இந்த மாதிரி பால் ஸ்ட்ரக்சர் வந்துடுது ஸோ பால் ஸ்ட்ரக்சர் வந்துடுது இல்லைங்களா இதை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னா பவுட்ரு ஆகுது இதை வந்து நான் ஸ்மெல் பண்ணி பார்த்தனா முடி கருகிற ஸ்மெல் வருதுங்க ஸோ அப்போ இந்த த்ரெட்டு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க்குங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த ப்ளவுஸ் போர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சைடு இருக்கக்கூடிய த்ரெட்டு தான் செக் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன பண்ணணும்னா இன்னொன்று எடுக்கணும் ஸோ இன்னொன்று எது அப்படின்னா வெப்ட்டு சாரி வார்ப்பு எடுக்கணும் இப்போ தான் வெப்ட் எடுத்தோங்க ஸோ இப்போ வார்ப்பு எடுக்கணும் வார்ப்பு எடுக்கணும்னா இந்த இடத்துல எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இந்த முந்தி இருக்கு இல்லைங்களா ஸோ முந்தி இருக்கக்கூடியதில் இந்த இடத்துல மட்டும் ஏதாவது ஒரு த்ரெட் எடுத்து நம்ம அங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா இதில் டசல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா ஸோ இதில் வந்து த்ரெட் இருக்கு இல்லையா அதை நம்ம ரெண்டு கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வந்து டசல்ஸை எடுத்து விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய ரெண்டு நூலை மட்டும் எடுத்து செக் பண்ணுறேன் கொஞ்சம் இது லென்த்தியாக தாங்க போகும் அதனால தான் நான் வந்து எல்லா வீடியோஸ்லேயுமே வந்து செக் பண்ணி காட்டுறதில்ல இதில் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த த்ரெட்ஸ் மட்டும் கட் பண்ணி செக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை டசல்ஸ் போட்டுருவேன் அது உருவி வராது இப்போ நான் எடுக்கக்கூடிய போர்ஷன் வந்து வார்ப்பு சரிங்களா இதுக்கு முன்னாடி எடுத்தது வெஃப்ட்டு அணிஞ்சிருச்சு பார்த்தீங்களா இப்போது நமக்கு பால் ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு இதை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி பொடியாக வரும் இதை ஸ்மெல் ஸ்மெல் பண்ணி பார்த்தாலும் எனக்கு முடி கருகிற ஸ்மெல் தான் வருதுங்க ஸோ அப்போ இதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூருங்க இப்போ நான் இந்த சேரீயில் செக் பண்ணி பார்த்தது என்ன ப்ளவுஸ் அண்டு பல்லு போஷன் தான் நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ அப்போ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூஸ் இப்போ நான் இந்த சேரீ எடுத்துகிட்டு இன்னொரு சேரீ எடுத்து ப்ளவுஸ் கட் பண்ணி அதில் வந்து நான் செக் பண்ணி சொல்கிறேங்க ஸோ எது எடுக்கலாம் ஸோ எந்த சேரீ எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் தான் டிசைட் இல்லைங்களா ஏன்னா இது லைவ் ஆயிருந்தால் நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணுவீங்க நம்ம செக் பண்ணலாம் ஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாங்க ஸோ எல்லா சேரீயுமே நான் இங்கே தான் வைக்கிறேன் ஸோ நான் கண்ணை முடிவிட்டு ரேண்டமாக ஏதாவது ஒன்று வரும்போது அப்படியே செலக்ட் பண்ணுறேன் ஸோ அது நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம் இந்த சாரி செக் பண்ணலாங்களா கட் பண்ணட்டுமா சப்போஸ் நீங்க வாங்கக்கூடிய சாரி வந்து அது மாதிரி செக் பண்ணி வாங்கணும்னாலுமே தாராளமா இப்ப டைரக்டா வர்றீங்கனாலும் செக் பண்ணி பார்த்தே வாங்கிட்டு போய்க்கலாம் இப்ப இதுலயும் என்ன அப்படின்னா பிளவுஸ் வந்து பாடியோட ஜாயின் ஆயிருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணணும் கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை டெஸ்ட் பண்ணணும் கட் பண்ணிடலாங்களா பிளவுஸ் போர்ஷன் ஸோ இந்த சாரி வாங்குறவங்களுக்கு நான் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியே கொடுக்குறேங்க கொஞ்சம் டைம் ஆகுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சில்க் டெஸ்டிங் வீடியோ போட்டு நான் ப்ளவுஸ் போர்ஷன் கட் பண்ணிவிட்டேங்க இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த சேரீயில் வார்ப்பு வெஃப்ட்டு எடுக்க போகிறேன் ஸோ இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா கலர் இந்த கலர் எக்ஸாக்ட்டாக இருக்குது அதனால் இந்த சைடில் இருந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வெஃப்ட் எடுத்துக்கிறேங்க ஏன்னா வெஃப்ட்டு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த நீங்கள் பாருங்களேன் ஈஸியாக வரும் வார்ப்பு தான் கொஞ்சம் கஷ்டம் இப்போ நான் வந்து வெப்ட்டு நூல் எடுத்துட்டேன் ஸோ திரும்பவும் அதே மாதிரி என்ன பண்ணலாம் கேண்டில் எடுத்துக்கலாம் இதை வைக்கலாம் இப்போ நீ நீங்களே சொல்லுங்கள் இப்போ இது என்ன ஆகிருக்கு ஸோ அது வந்து தெரிஞ்சு பால் ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சா ஸோ பால் ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரெஸ் பண்ணால் பவுடர் ஆகுது ஸோ இதை ஸ்மெல் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும் முடி கருகிற ஸ்மெல் வரணும் அதே மாதிரியே இருக்குதுங்க ஸோ இப்போ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் தான் நாம் இப்போவுமே வெப்டு தான் எடுத்திருக்கோம் வார்ப்பு எடுக்கணும் ஸோ வார்ப்பு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த சைடு மட்டும் சைடில் சின்னதாக கொஞ்சம் எடுக்கிறேங்க ஸோ இந்த சேரீ வாங்குறவங்க இப்படி இருக்குன்னா நான் உங்கள் சேரீ வந்து செக் பண்ணியிருக்கேங்க அதனால தான் கொஞ்சமான அந்த பாட் மட்டும் நான் எடுக்கிறேன் இதை கொஞ்சம் அதை வந்து பிரித்து விட்டு தான் நான் எடுக்கணும் வார்ப்பு த்ரெட் எடுக்கிறது தாங்க கொஞ்சம் சிரமம் லெஃப்ட்டு வந்து ஈஸியாக எடுத்துடலாம் இதே சிங்கிள் கலராக இருந்தால் ஈஸிங்க ஏன்னா ஸாரீ ஃபுல்லாக ஒரே கலர் தானே ஸோ அதனால ஒரு இடத்துல செக் பண்ணால் போதும் இந்த சேரீல எஜ்ல மட்டும் நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிறேங்க ரொம்ப குறைவா எடுத்திருக்கேங்க ஏன்னா இதுக்கு மேலேயும் அளவு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமா சைடில் கட் பண்ற மாதிரி ஆயிரும் மட்டும் நான் எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன் ஸோ இது பால் ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு ப்ரெஸ் பண்ணால் ஆகுது ஸ்மெல் பண்ணால் அதே மாதிரி முடிக்கருகிற ஸ்மெல் தாங்க வருது ஸோ அப்போ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் சுக் சாரி தாங்க ஸோ இதிலேருந்து நம்ம வந்து எல்லாமே செக் பண்ணி காமிச்சிட்டோம் நீங்களும் இதே மாதிரி ஸாரீ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் தேங்க்யூ